அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அருணகிரிநாதர் என்றாலே திருப்புகழ் தான். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாக்கள் மட்டுமா இயற்றியிருக்கிறார். பலபடியாக கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தரன் தாதி இப்படி எவ்வளவோ எழுதியிருக்கிறார். 9 நவமணிகள் என்று சொல்லுமாறு பல பாடல்கள் இயற்றியிருக்கிறார். அதையெல்லாம் நாம் படித்து இந்த உலகத்தில் நாம் நல்ல பெயர் வாங்கவும், நல்ல புகழ் வாங்கவும், நல்ல மனிதனாக இருக்கவும் அதை படித்து இன்புற வேண்டும். இப்பொழுது நாம் திருப்புகழுக்கு வருவோம். இன்று நாம் பார்க்க போவது திருத்தணி பதியில் முத்து தெரிக்க வளர் என்ற பாடல். இப்பொழுது அதை எப்பொழுதும் போல நாம் வரி வடிவத்தில் கண்டு கடிக்கலாம். பிறகு இசை வடிவம், அதன் பிறகு நாம் உரையை கேட்கலாம். இப்பொழுது வரி வடிவம் இதோ. முத்து தெரிக்க வளர் இக்கு சிலைக்கை மதன் முட்ட தொடுத்த மலராலே முத்த திரு ஜலதி முற்ற துதி தீயன முற்பட்டெரிக்கு நிலவாலே எத்தையர்க்கும் இதம் இக்கு பெருக்க மணி இப்போர் கொடிச்சி தளராதே எத் திக்கும் உற்ற புகழ் வெற்றி திருத்தணியில் இற்றை தினத்தில் வரவேணும் மெத்த சினத்து வட திக்கு குல சிகர வெற்பை தொலைத்த கதிர்வேலா மெச்சி குரத்தி தனம் இச்சி தனை உருகி மிக்கு பனைத்த மணிமார்பா மத்த பிரமத்தர் அணி மத்த சடை பரமர் சித்தத்தில் வைத்த கழலோனே வட்ட திரைக்கடலில் மட்டி எதிர்த்தவரை வெட்டி துணித்த பெருமாளே. என்ன நேயர்களே, வரி வடிவில் கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா? இப்பொழுது வசமதி தேசிகன் அவர்கள் குரலில் இந்த பாடலை இசை வடிவில் கேட்டு மகிழலாம். வளர் சிலை கை மதன் முட்ட தொடுத்த மலராலே முத்து தெரேக்க வளர் சிலை கை மதன் முட்ட தொடுத்த மலராலே முத்த திரு ஜலதி முற்ற துதி தியன முப்பட்டெரி குநிலவாலே முத்த திரு ஜலதி முற்ற துதி தியன முப்பட்டெரி குநிலவாலே எத்த தயார்க்கும் இதமிக்கு பெருக்கமணி இப்போர் கொடிச்சி தளராதே எத்த தயார்க்கும் இதமிக்கு பெருக்கமணி இப்போர் கொடிச்சி தள வெற்றி திருத்தணியில் இற்றை தினத்தில் வரவேணும் புகழ் வெற்றி திருத்தணியில் இற்றை தினத்தில் வரவேணும் முத்து தெரிக்க வளர் இக்கு சிலைக்கை மதன் என்று கூறுகிறார். முத்து எதிலிருந்து தெரிக்கிறது? இதை பார்த்தால் கரும்பிலிருந்து தெரிக்கிறது என்று தெரிகிறது. முத்து தெரிக்க வளர் என்று கூறுகிறார். அதாவது எப்பொழுது தெரிக்கும் என்றால் நன்றாக வளர்ந்த அந்த கரும்பு தனக்குள் இருக்கும் முத்து வெளிப்படுமாறு அது தெரிக்கும்படியாக வளர்ந்திருக்கிறதாம் அந்த கரும்பு. அப்படி என்றால் என்ன? முற்றிய கரும்பு, அதிலிருந்து முத்து தெரிக்கிறதாம். அப்படிப்பட்ட கரும்பை யார் வைத்திருக்கிறார்? மதன், மன்மதன் வைத்திருக்கிறான். சிலை கை, சிலை என்றால் என்ன? வில். அந்த வில்லை வைத்திருக்கிறான். அம்புகள் எல்லாம் 5 பானங்கள், 5 மலர்களால் அம்புகள் அவன் தொடுப்பான். ஆனா சிலை என்றால் வில். எதை வில்லை வைத்திருக்கிறான்? வில்லாக வைத்திருக்கிறான். முத்து தெரிக்கும்படியாக அது வளர்ந்திருக்கிறதா. முற்றிய அந்த கரும்பை கையில் வைத்துள்ள அந்த மன்மதன் முட்டி தொடுத்த மலராலே நன்றாக முட்டும்படி ஒருவரை கொண்டு தாக்க வேண்டும்.
அப்படி அவன் தைத்து வைத்திருக்கிறானாம். அந்த அம்பில் மலர்கள், ஐந்து வகையான மலர்கள் இருக்கின்றன. அந்த மலர்களை வைத்திருக்கிறான். யார் யாரிடம் அந்த மலர்களை செலுத்த வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அதனால் அதன்படியே முட்டை முட்டை தொடுத்த மலராலே தொடுத்து இருக்கிறது அந்த மலர். அந்த மலரை செலுத்துவான். மலர் கணை, மலர் அம்பு. கணை என்றால் என்ன? அம்பு. மலர் கணையாலும், அதாவது மன்மதனாலும், அவனுடைய மலர் கணையாலும், அதாவது ஒரு தலைவி தலைவனை கண்டு அவள் வருந்துகிறாள், அவனை நினைத்து உருகுகிறாள். அதனால் அந்த மன்மதனும் அவனுக்கு தேவையில்லை. அவளுக்கு வெறுப்பாக இருக்கிறது. மதியும் வெறுப்பாக இருக்கும், கடலும் வெறுப்பாக இருக்கும். இது பல பாடல்களில் நாம் கண்டிருக்கிறோம். இப்பொழுது என்ன, இந்த மன்மதனும் இந்த கணையாலும் முத்த திரு ஜலதி முற்றத்து உதித்த தீ என முத்த திரு ஜலதி என்று கூறுகிறார். அதாவது தூத்துக்குடி போன்ற வகையாக அந்த தலத்தில் என்ன முத்து குளிப்பார்கள், முத்து குளிக்க வாரீர்களா என்று கூட சொல்லி முத்து குளிப்பார்கள். அந்த முத்துக்களை தன்னுள் கொண்டுள்ள அந்த அழகிய கடல் கூட என்ன ஆகிறதாம், அதில் தீ போன்று இருக்கிறதாம். அவளுக்கு உதித்த தீ என எழும்பிய தீயை போல அவள் உடம்பு சூடாக இருக்கிறது. அது அந்த அந்த ஓசையும் அந்த கடல் அலையின் வீசுகிறதே அந்த அழகும் அவளுக்கு புரியவில்லை. அது அவளுக்கு தீயாக இருக்கிறது. மன்மதனும் அவளுக்கு வெறுப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அவனுக்கு தலைவன் தான் வேண்டும், வேறு ஒன்றுமே வேண்டாம் என்ற நிலையில் அவள் இருக்கிறாள். அதனால் அப்படி சொல்கிறார். முற்பட்டெரிக்கும் நிலவால், இப்பொழுது நிலவு என்றால் என்ன, சூரியன் கொதிக்கும். சூரியன் நாம் வெளியிலே செல்ல முடியாது. இந்த வெயில் காலம் வந்தால் வெளியில் செல்ல முடியாது. ஆனால் இரவு காலம் வந்துவிட்டால் குளிர்ந்த கதிர்களை வீசும் அந்த மதி, அதாவது சந்திரன் வந்து விடுவான் அல்லவா, அப்பொழுது நமக்கு மனத்துக்கு இதமாக இருக்கும். ஆனால் இவளுக்கு எப்படி இருக்கிறது, முற்பட்டெரிக்கு நிலவால், எதிர்பட்டு வீசும் அந்த நிலாவின் நெருப்பாக அவளுக்கு எரியிறது எரியதாம். நிலாவின் ஒளி கூட அவளுக்கு நெருப்பாக இருக்கிறதாம். நிலவாலே அதனால் இவள் அப்படி சோர்ந்து இருக்கிறாளே, எதுவுமே பிடிக்காது, எதுவுமே வாழ்க்கையே வெறுத்து விட்டார் போல் அவள் இருக்கிறாளே. அதை பார்த்து தத்தையர்க்கும் என்றால் என்ன, கிளி போன்று பேசுபவர்கள், மற்ற பெண்களும் மற்ற மாதர்களும் என்ன சொல்கிறார்கள், பழிக்கிறார்களாம். அது துன்பத்தை கொடுக்கிறது, அவளுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. ஆனால் அவர்கள் பழிக்கிறார்களே, அந்த சமயத்தில் அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறது. ஒருவரை பற்றி புகார் செய்தால் அவர்களுக்கு இன்பமாக இருக்கிறது. ஆனால் அதே வசைமொழி இவளுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. அதைத்தான் அருணகிரிநாதர் அழகாக சொல்கிறார். எத்தத்தையர்க்கும் இதம் இக்கு, எத்தத்தையர்க்கும் எல்லா மாதர்களும், தத்தையர்கள் என்றால் என்ன, கிளி போன்று பேசும், கிளி போன்று அழகான மொழி பேசும், அழகான குரலில் பேசும் பேசுபவர்களுக்கு எல்லாம் இதமாக இருக்கிறதாம். அவர்கள் பேசுவது, அவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள், வசைமொழி பேசுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு இதமாக இருக்கிறது. அதுவே பெருக்கும் அணி என்றால் இவளுக்கு என்ன அதிகம் துன்பத்தை கொடுக்கிறது. இப்பொர் கொடிச்சி தளராது. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட இப்பொழுது பார்த்தோமே நிகழ்ச்சிகள், இவையெல்லாம் கண்டு இந்த பொற்கொடிச்சி இந்த அழகிய பொன் என்றால் இந்த இடத்தில் பொன் அல்ல, அழகிய அழகிய கொடி போன்ற நாயக்கி, நாயக்கன் எங்கேயோ இருக்கிறான். அந்த நாயக்கனை நினைந்து இந்த நாயக்கி உருகுகிறாள். அந்த நாயக்கி தளராமல் இருப்ப, தளர்ந்து போகாமல், எத்திக்கும் உற்ற புகழ், வெற்றி திருத்தணியில், எல்லா திசைகளிலும் புகழ் பறந்துள்ளதாம். எங்கு இருப்பவன், திருத்தணியில் இருப்பவனுடைய புகழ் எல்லா திசைகளும் பறந்து விரிகின்றன. அந்த தலத்தில் இற்றை தினத்தில் வர வேண்டும். எந்த தலத்திலிருந்து உன்னுடைய புகழ் பரவுகிறதோ அந்த தலத்திற்கு நீ இற்றை தினத்தில் இன்றைக்கே நீ வர வேண்டும். என்னுடைய இந்த தாபம் இருக்கிறதே, காம தாபம் இருக்கிறதே, எனக்கு அந்த காதல் தாபம், அதை நீதான் முருகா நிறைவேற்ற வேண்டும் என்று நீலங்கொள் மேகத்தின் மயில் ஏறி நீ வர வேண்டும் முருகா என்று அவள் கூறுகிறாள். இன்றைய தினத்தில் வர வேண்டும் என்று, அதுவும் இன்றைக்கே வர வேண்டும் என்று கூறுகிறாள். மெத்த சினத்து வடதி குல சிகர வெப்பை, மெத்த சினத்து, மெத்த சாதாரணமாக சினத்து என்று கூறாம், மெத்த சினத்து என்றால் மிகுந்த சினம் கொண்டு, திக்கு குல சிகர வெப்பை, வடதிசையில் இருந்த சிகரங்கள் இருந்ததே, திக்கு அஷ்ட திக்கு திக்குகளிலும் இருந்தது அல்லது வடதிசையில் இருந்தது என்றும் கூறலாம். அந்த கிரௌஞ்சமலை,
இந்த இப்பொழுது இவர் கூறுவது அஷ்ட திக்குகளை கூறவில்லை. அந்த வடதிக்கில் இருந்ததே, வடக்கு பக்கம் இருந்ததே அந்த கிரௌஞ்சமலையை பற்றி கூறுகிறார். கிரௌஞ்சமலை உச்சியுடன் கம்பீரமாக இருந்தது. அந்த கிரௌஞ்சமலையை தொலைத்த கதிர்வேலா, அது அகஸ்தியர் கூறிவிட்டார் அல்லவா, எப்பொழுது இனி உன்னை முருகன் பார்த்து கொள்வான், அவனுடைய வேலால் உன்னை தொலைக்கப் போகிறான், நீ இப்படி கர்வம் கொண்டு திரியாதே என்று அவர் கூறினார், அவர் சபமிட்டார் அல்லவா, அதன்படியே இவனும் தொலைத்தானாம். தொலைத்த ஒளி பொருந்திய வேலை உடையவனே, மெச்சி குரத்தி தனம் இச்சி தனை துருகி, புகழ்ச்சி கூறி மெச்சி, அதாவது அவளை நப்பாசையால் நல்ல நல்ல நைச்சிய வார்த்தைகளால் அவளை நன்றாக புகழ்ந்து புகழ்ந்து தன் வசம் ஆக்கி கொண்டான் அவன். குரத்தி தனம் இச்சித்து அனைத்துருகி, வள்ளியின் மார்பினை விருப்பத்துடன் தழுவி உள்ளம் உருகி, மிக்கு பனைத்த மணிமார்பு, அதனால் பார் நான் எப்படி இருந்த வள்ளியை நான் எப்படி மாற்றி என் பக்கத்தில் அவளை அணைத்து வைத்து கொண்டிருக்கிறேனே என்று பெருமையாக இருந்தானாம். மிக்கு பனைத்த மணிமார்பா, மிகவும் பெருமை அடைந்த மணிமார்பனே. மத்த பிரமத்தர் அணி மத்த ஷடே பரமர், மிகுத்த பித்தரானவர், மத்த பிரமத்தர் என்று கூறுகிறார். மிகுத்த பித்தரானவரும் அழகிய ஊமத்தம்பூவே ஜடையில் அவர் சூடியிருக்கிறாரே, அப்படிப்பட்ட சிவபெருமான் சித்தத்தில் வைத்த கழலோன், எப்பொழுது பார்த்தாலும் தன் மகனை ஆஹா எவ்வளவு அழகாக பிரணவ மந்திரத்தை கூறினான், எவ்வளவு அழகாக இருக்கிறான், என்னுடைய நெற்றி கண்ணிலிருந்து உதித்தவன் முருகன் அழகன் என்ற பெயர் வைத்திருக்கிறானே, பெயருக்கு ஏற்றவாறு இருக்கிறானே என்று அவனை பற்றியே சித்தத்தில் வைத்திருக்கிறாராம். சித்தத்தில் வைத்த கழலோனே, திருவடிகளே உடையவனே, வட்ட திரைக்கடலில் மட்டித்து எதிர்த்தவரே, வட்ட வடிவான அலைகள் வீசும் கடலை கடல் சுற்றிதானே இருக்கிறது உலகத்தை, அப்படிப்பட்ட அந்த கடல் சுற்றி இருக்கிற வட்ட திரை கடலில் மட்டித்து எதிர்த்தவரே, அதாவது கடலிலும் எதிர்த்தார்கள், நிலத்திலும் எதிர்த்தார்கள், இப்பொழுது கடலில், கடலில் எதிர்த்தவர்களை மட்டித்தந்த அசுரர்களை முறித்து அழித்து எதிர்த்து வந்தவர்களை வெட்டி துணித்த பெருமாளே, அவர்களை வெட்டி வீசி இருந்தானாம் வீழ்த்திய பெருமாளே என்று கூறுகிறார். இப்பொழுது நாம் கரும்பிலிருந்து முத்து வருகிறது என்று கண்டோம், அது பல பல பொருட்களிலிருந்து முத்து வருகின்றதாம். யானை கொம்பு, பன்றி கொம்பு, முத்துச்சிப்பி, பாக்கு மரம், வாழை மரம், நந்து, வலம்புரி சங்கு, மீன் தலை, கொடுக்கு தலை, தாமரை, பெண்கள் கழுத்து, நெல், மூங்கில், கரும்பு, மாட்டுப்பல், பாம்பு, முகில், கற்பூரம், உடலை உடம்பு உடும்பு என்று 20 இடங்களில் முத்து பிறக்கிறது என்று கூறுகிறார். சூரபத்மன் அரசாண்ட காலத்துக்கும் முன்பாகவே இந்த கிரௌஞ்சமலை, எல்லா பாடல்களையும் நாம் பார்க்கின்றோம், இந்த கிரௌஞ்சமலையை துளைத்தான் துளைத்தான் என்று. சூரபத்மன் வருவதற்கு முன்பாகவே, அரசாண்ட காலத்துக்கு வருவதற்கு அல்ல, அவன் அரசாண்ட காலத்துக்கு முன்பாகவே இந்த கிரௌஞ்ச மலை வந்துவிட்டது. அது கிரௌஞ்ச பறவையாக அவன் கிரௌஞ்சன் இருந்தான், கிரௌஞ்சன் என்று ஒருவன் இருந்தான், நரக்கன் இருந்தான், அவன் கிரௌஞ்ச பறவையாக இருந்தான், வடிவெடுத்து அவன் வாழ்ந்தானாம். அந்த அதனால்தான் அவன் கிரௌஞ்சன் என்று பெயர் பெற்றான். கிரௌஞ்ச பறவை போன்று அவன் இருந்தான், அதனாலே அவனுக்கு அந்த பெயர் வந்தது. பற்பல மாயங்களை எல்லாம் செய்வதில் வல்லவனாக இருந்தான். எல்லாரையும் துன்புறுத்தி அலை கழித்து அவர்களை கொல்லவும் செய்தான் அவன். அதனால் ஒரு சமயம் அந்த வழியாக அகஸ்தியர் சென்றிருக்கிறார். அவரையும் இந்த கிரௌஞ்சன் துன்புறுத்தும் போது அவர் என்ன சொன்னார், நீ இப்பொழுது பறவையாக இருந்து யாவரையும் துன்புறுத்துகிறாயே, நீ மலையாக ஆகி அங்கேயே நின்றுவிடு. மலை என்றால் மலை அங்கேயே தானே இருக்கும், அதனால் நீ மலையாக ஆகி நீ அங்கேயே இருக்க வேண்டும் என்று கூறினான். அப்படி மலையாக சபித்தார் அவர். அப்படி சபித்தும் இவன் மலையாக இருந்தாலும் அவனுடைய கொடும் புத்தி போகவே இல்லை. அந்த வழியாக வருபவர்களையெல்லாம் துன்புறுத்தி அலை கழித்து அதையே வழக்கமாக அவன் கொண்டு விட்டான். சூரபத்மனின் தம்பி ஆகிய தாரகன் என்ன செய்தான், இந்த கிரௌஞ்ச மலை, அதாவது கிரௌஞ்சன் இருக்கிறானே அவருடன் நட்பு பூண்டான். அதனால் அந்த கிரௌஞ்ச மலையில் மாளிகையை அவன் கட்டி கொண்டு விட்டான். அதனால் சூரபத்மனின் மாளிகைக்கு கிரௌஞ்சன் காவல் போல் இருந்து விட்டான். கிரௌஞ்ச மலையில் இந்த அவனுடைய மாளிகை இருந்தது அல்லவா, அதனால் கிரௌஞ்சன் யாருக்கு காவலாக இருந்தான், இந்த தாரகாசுரனுக்கு காவலாக இருந்தான். முருகன் சூரன் மீது படையெடுத்து வருவதை அறிந்த தாரகன் முருகனை எதிர்த்தான்.
ஏனென்றால் சூரன் பின்னால் இருந்தான், அதற்கு முன்னால் கிரௌஞ்சமலை இருந்தது, கிரௌஞ்சமலையில் தாரகன் இருந்தான். அதனால் அந்த தாரகனை எதிர்க்கும் பொழுது கிரௌஞ்சமலையை முதலில் தகர்த்து விட்டுத்தான் அந்த தாரகனை அழித்தான் என்று கந்தபுராணம் கூறுகிறது. முருகன் வீரபாகுவை தூதாக அனுப்பி வைக்க வீரபாகுவும் தன் தம்பிகளுடன் இந்த கிரௌஞ்சமலை அடைந்தார். கிரௌஞ்சன் என்ன செய்தான், பல குகைகளை உருவாக்கி விட்டான். உருவாக்கி வீரபாகுவும் அவன் தம்பிமார்களும் வழி தெரியாது திண்டாடுமாறு செய்து விட்டான். பிறகு அந்த குகைகளை எல்லாம் மூடி விட்டான். அவர்களுக்கு காற்றும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது. அதனால் அது அங்கு மயங்கி வீழ்ந்தனர். இதனை அறிந்த முருகப்பெருமான் கிரௌஞ்சகிரி மீது தன் அந்த ஒப்பு ஏறவற்ற வேலாயுதத்தை செலுத்தி அதை அப்பொழுது தூள் தூளாக்கி இந்த நவ வீரர்களும் வீரபாகவியும் அவர் வெளிவர கிரௌஞ்சம் பொடிப்பொடியாகிது, தாரகனும் அழிந்தான் என்று கூறுகிறது. முருகனின் முதல் வெற்றி கிரௌஞ்சமலை பொடியாக்கியது தான். பிறகு தாரகனை அழித்தான். இதையே அருணகிரிநாதர் கந்தர் அலங்கார பாடலில் கூறுகிறார். தேரணி இட்டு புறமெடுத்தான் மகன் செங்கையில் வேல், கூரணி இட்டு அணுபாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் பேரணி கெட்டது, தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே என்று கூறுகிறார். அதாவது தேரணி இட்டு புறமெடுத்தான் மகன் செங்கையில் வேல், கூரணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது, சூர் பேரணி கெட்டது, தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே என்று கூறுகிறார். இந்த கிரௌஞ்சம் எப்படி தகர்ந்தது, இந்த தாரகன் எப்படி இறந்து போனான் என்பதையே நான்கே வரியில் கந்தர் அலங்காரத்தில் அழகாக அவர் கூறிவிட்டார் அருணகிரிநாதர். இப்படி பல பாடல்களில் கிரௌஞ்சத்தை முருகன் தொலைத்தான் என்று கூறுவதில் பல தத்துவங்கள் இருக்கிறது, பல பொருள் அதில் அடங்கி இருக்கிறது. கிரௌஞ்சம் தான் அவனுடைய பாதுகாப்பாக இருந்தது, கவச்சமாக இருந்தது, சூரபத்மனுக்கு கவச்சமாக இருந்தது. அதனால் முருகன் கண்டு கொண்டான், இந்த கிரௌஞ்சத்தை களைந்து விட்டால் இவனை சூரபத்மனை வெற்றி காண்பது எளிது என்று. அதனால் முதலில் கிரௌஞ்சத்தை களைந்து விட்டு அதற்கு பிறகு தாரகாசுரனை கொன்று கடைசியில் தான் இந்த மாமரமாக நின்று இவனை சூரபத்மனை வென்றான் என்று இந்த கந்தபுராணம் கூறுகிறது, நாமும் அறிவோம். முத்து திரேகவளர்க்கு சிலை கைமதன் முட்ட தொடுத்த மலராலே, முத்து திரேகவளர்க்கு சிலை கைமதன் முட்ட தொடுத்த மலராலே, முத்து திருஜலதி முற்ற துதேத்தியன முப்பட்டெறி குநிலவாலே, முத்த திருஜலதி முற்ற துதேத்தியன முப்பட்டெறி குநிலவாலே, யார்க்கும் இதமிக்கு பெரு கமணி இப்போர் கொடிச்சு தளரானே, எத்தையார்க்கும் இதமிக்கு பெரு கமணி இப்போர் கொடிச்சு தளரா வெற்றி திருத்தணியில் இற்றைதினத்தில் வரவேணும், எத்திக்கும் முற்ற புகழ் வெற்றி திருத்தணியில் இற்றைதினத்தில் வரவேணும், மெத்த சினத்து வாடரி சிகர வெற்பை தொலைத்த கதிர்வேலா, மெச்சி குரத்தி தனம் இச்சி தனை துருகி, நெக்கு பணை தமணி மார்வா, மத்த பிரமத்தர் அணி மத் சடை பரமர் சித்தத்தில் வைத்த
வெட்டி துணித்த பெருமாளே எத்திக்கும் புகழ் வெற்றி திரு தனியில் இற்றை தினத்தில் வர அதனால் நாம் இந்த திருப்புகழையே நாம் தினமும் நாம் ஓதி பாராயணம் செய்தால் நாம் அரிய செய்திகளையும் அறிய முடிகிறது. மற்ற உபதேசங்களையும் அருணகிரிநாதரின் உபதேசங்களையும் நாம் கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் உலகத்தில் பல நன்மைகளை நாம் சேர்க்கலாம். நாமும் நன்றாக இம்மைக்கும் மறுமைக்கும் இந்த திருப்புகள் நமக்கு உதவும். முருகனே நமக்கு அருளுவான் என்று தெரிகிறது. அதனால் சகல சௌபாகியம் பெறுவதற்காக நாம் திருப்புகளை பாராயணம் செய்வோமாக. நன்றி.